அனைவருக்கும் வணக்கம் நடப்பு நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்க வாத்தி மாஸ்டர் அகாடமி என்ற நம்ம யூடியூப் சேனலை பாருங்கள் அரசு போட்டித் தேர்வாளர்களுக்கு இது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் இன்றைக்கான நடப்பு நிகழ்வுகள் எந்த மாநிலத்தில் மறைந்த முன்னாள் தமிழக முதல்வர் டாக்டர் கலைஞர் மு கருணாநிதி அவர்களின் பெயரில் பள்ளி மாணவர்களுக்கு காலை சிற்றுண்டி திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளது புதுச்சேரி இந்த திட்டம் அறிமுகப்படுத்தப்படும் என புதுச்சேரி முதல்வர் திரு வே நாராயணசாமி தனது பட்ஜெட்டில் அறிவித்தார் தமிழகத்தில் எவ்வளவு முதலீட்டில் புதிய தொழில் திட்டங்களை தொடங்குவதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் திங்கட்கிழமை கையெழுத்தானது ரூபாய் பத்தாயிரத்து முன்னூறு கோடி முதலீட்டில் புதிய தொழில் திட்டங்களை தொடங்குவதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் இருபது ஏழு இரண்டாயிரத்தி இருபது அன்று கையெழுத்தானது தமிழகத்தில் அதிக முதலீட்டில் புதிய தொழில் திட்டங்களை தொடங்குவதற்கான எத்தனை புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் திங்கட்கிழமை கையெழுத்தானது மொத்தம் எட்டு புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் திங்கட்கிழமை கையெழுத்தாகின ஐந்து ஒப்பந்தங்கள் நேரடியாகவும் மூன்று ஒப்பந்தங்கள் காணொலி காட்சி மூலமும் கையெழுத்தாகின கொரோனா நோய் தொற்றினால் உயிரிழந்தவர்களின் உடலை அடக்கம் செய்யும் போது மத உணர்வுகளுக்கு மதிப்பளிக்க வேண்டும் என்று கூறிய அமைப்பு எது சென்னை உயர்நீதிமன்றம் கந்தசஷ்டி கவசம் குறித்து அவதூறு செய்தி பரப்பிய யூ டியூப் சேனல் எது கருப்பர் கூட்டம் தென்னிந்திய நடிகர் சங்க தேர்தல் வழக்கில் இறுதி விசாரணை எப்போது நடைபெற உள்ளதாக சென்னை உயர்நீதிமன்றம் தெரிவித்துள்ளது ஆகஸ்ட் மாதம் ஐந்தாம் தேதி காய்கறிகள் பரி பயிரிடும் விவசாயிகளுக்கு ஹெக்டேருக்கு எவ்வளவு தொகை வழங்கப்படுவதாக தமிழக அரசு அறிவித்துள்ளது ரூபாய் இரண்டாயிரத்தி ஐநூறு ஊக்கத்தொகை வழங்கப்படுவதாக தமிழக அரசு அறிவித்துள்ளது எந்த கல்லூரி மாணவிகள் கொரோனா நோய் தொற்று மாதிரி பரிசோதனை கருவியை கண்டுபிடித்தனர் கொரோனா நோய் தொற்று பரிசோதனை கருவியை ஸ்ரீ சாய்ராம் பொறியியல் கல்லூரி மாணவிகள் கண்டுபிடித்தனர் ஸ்ரீ சாய்ராம் பொறியியல் கல்லூரியின் தொழில் முனைவோர் மேம்பாட்டு பிரிவு மற்றும் மத்திய மனிதவள வள மேம்பாட்டுத்துறை ஆகியவை இணைந்து இந்த போட்டியை நடத்தின இந்த போட்டியில் ஸ்ரீ சாய்ராம் பொறியியல் கல்லூரியைச் சேர்ந்த மாணவிகள் வெற்றி பெற்று முதல் பரிசாக ரூபாய் பதினைந்தாயிரத்தை பெற்றனர் எந்த மாவட்டத்தில் உலகத்தரம் வாய்ந்த அகழ் வைப்பகம் அமைக்க இருபது ஏழு இரண்டாயிரத்தி இருபது அன்று அடிக்கல் நாட்டப்பட்டது சிவகங்கை மாவட்டம் கொந்தகை கிராமத்தில் உலகத்தரம் வாய்ந்த அகழ் வைப்பகம் அமைக்க அடிக்கல் நாட்டப்பட்டுள்ளது கீழடியில் கண்டெடுக்கப்பட்டுள்ள தொல்பொருட்களை காட்சிப்படுத்த இந்த அகழ் வைப்பகம் கட்டப்பட உள்ளது புதுவை துணைநிலை ஆளுநரின் தடையை மீறி சட்டப்பேரவையில் நிகழ் நிதியாண்டுக்கான பட்ஜெட்டை திங்கட்கிழமை தாக்கல் செய்தவர் யார் புதுவை சட்டப்பேரவையில் நிதி அமைச்சராக பொறுப்பு வகிக்கும் திரு வே நாராயணசாமி இருபது ஏழு இரண்டாயிரத்தி இருபது அன்று நிகழ் நிதியாண்டுக்கான பட்ஜெட்டை தாக்கல் செய்தார் புதுச்சேரி பட்ஜெட்டுக்கு மத்திய அரசு எவ்வளவு தொகை ஒதுக்கியுள்ளது ரூபாய் ஆயிரத்தி எழுநூறு கோடி ராஜஸ்தான் மாநில துணை முதல்வர் திரு சச்சின் பைலட் உள்ளிட்ட பத்தொன்பது எம்எல்ஏக்கள் நீக்கம் தொடர்பான விசாரணை எப்போது நடைபெற உள்ளது ஜூலை மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி இந்தியாவில் முதலீடு செய்வதற்கு இது சிறந்த தருணம் என்று மோடி எந்த நிறுவனத்திற்கு அழைப்பு விடுத்துள்ளார் ஐபிஎம் நிறுவனம் குஜராத் மாநில பாரதிய ஜனதா கட்சியின் தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார் நாடாளுமன்ற உறுப்பினர் திரு சி ஆர் பாட்டீல் விநாயகர் சதுர்த்தி பண்டிகையொட்டி ஒரு வார்டுக்கு ஒரு விநாயகர் சிலை மட்டும் நிறுவுமாறு வலியுறுத்தியுள்ள மாநகராட்சி எது மும்பை மாநகராட்சி விநாயகர் சதுர்த்தி ஆகஸ்ட் இருபத்தி இரண்டாம் தேதி தொடங்கி பத்து நாட்கள் கொண்டாடப்பட உள்ளது செவ்வாய் கிரகத்திற்கு முதன் முறையாக விண்கலத்தை செலுத்தியுள்ள நாடு எது ஐக்கிய அரபு அமீரகம் அரபு நாடுகளின் முதல் விண்வெளி திட்டம் இது என்பது குறிப்பிடத்தக்கது அல் அமல் அல்லது ஹோப் நம்பிக்கை என பெயரிடப்பட்ட இந்த விண்கலம் ஜப்பானின் தானேகசிமா தீவில் உள்ள ஏவுதளத்திலிருந்து உள்ளூர் நேரப்படி அதிகாலை ஒன்று ஐம்பத்தி எட்டு மணிக்கு ஹெச் டூ என்ற ராக்கெட் மூலம் இந்த விண்கலம் ஏவப்பட்டது இந்த விண்கலம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு பிப்ரவரி மாதத்தில் செவ்வாய் கிரகத்தின் சுற்றுப்பாதையை அடைந்து செவ்வாய் கிரகத்தின் வளிமண்டலத்தை ஆய்வு செய்யும் என்பது குறிப்பிடத்தக்கது பிரிட்டன் நாடு எந்த இரு மருந்து நிறுவனங்களிடமிருந்து ரூபாய் ஒன்பது கோடி மதிப்பிலான கொரோனா மருந்துகளை வாங்க உள்ளது ஃபைசர் மற்றும் பயோஎன்டெக் எஸ்பிஐ கார்ட்ஸ் அண்ட் பேமெண்ட் சர்வீஸ் நிறுவனத்தின் முதல் காலாண்டு நிகர லாபம் எத்தனை சதவீதம் அதிகரித்துள்ளது பதினான்கு சதவீதம் அதிகரித்துள்ளது கூகுள் இணையதளத்தின் நிறுவனர்கள் யார் லாரி பேஜ் மற்றும் செர்ஜி ஃபிரின் ஆண்ட்ராய்டு தொழில்நுட்பத்தை கண்டறிந்தவர் யார் ஆண்டி ரூபன் இவர் கண்டறிந்த ஆண்ட்ராய்டு தொழில்நுட்பத்தை பதினெட்டு மில்லியன் டாலர்கள் கொடுத்து கூகுள் நிறுவனம் வாங்கியது பெண்ணை போன்று தயாரிக்கப்பட்ட ரோபோவை அரசு பணியில் ஈடுபடுத்திய மாநிலம் எது மகாராஷ்டிரா மாநிலம் தினசரி நடப்பு நிகழ்வுகளை நம்ம கூடுதலாக பார்த்துட்டு வர ஒரு பகுதி இன்ற செய்தித்தாள்களை போது நம் கண்ணில் பட்ட சில தலைவர்கள் மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா மேற்கு வங்க மாநில ஆளுநர் திரு ஜெகதீப் தன்கர் புதுச்சேரி மாநில முதல்வர் திரு வே நாராயணசாமி தமிழக தலைமைச் செயலாளர் திரு கே ஷ் சண்முகம் தமிழக சுகாதாரத்துறை செயலாளர் திரு ஜே ராதாகிருஷ்ணன் தமிழக உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு கே பி அன்பழகன் தமிழக மின்துறை அமைச்சர் திரு பி தங்கமணி ராஜஸ்தான் மாநில சட்டப்பேரவைத் தலைவர் திரு சிபி ஜோஷி ராஜஸ்தான் மாநில முதல்வர் திரு அசோக் கெலாட் ஐபிஎம்மின் தலைமைச் செயல் அதிகாரி திரு அரவிந்த் கிருஷ்ணா மத்திய உள்துறை இணையமைச்சர் திரு கிஷன் ரெட்டி சத்தீஸ்கர் மாநில முதல்வர் திரு பூபேஷ் பாகல் இன்றைக்கான நடப்பு நிகழ்வுகள் பெறுகிறது நடப்பு நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்க வாத்தி மாஸ்டர் அகாடமின்ற நம்ம யூடியூப் சேனலை பாருங்கள் நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி